நேயர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் அலோகங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களை பார்க்கொள்ளும். நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின். ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது சல்ஃபர். நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். இதோட எரிநிலை மிக குறைவு. நீரை விட்டு மேலே எடுத்தால் பாஸ்பரஸ் பற்றி தீப்பிட்டு எரியும். எனவே பாஸ்பரஸை நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது சிலிகான். டிரான்சிஸ்டரில் குறைக்கடத்தியாக பயன்படுபவை சிலிகான் மற்றும் ஜெர்மானியம். பளபளப்பான அலோகங்கள் அயோடின் மற்றும் கிராஃபைட். தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக மாற்றுவது ஹைட்ரஜன். வைரம், கிராஃபைட், புல்லரின் எனும் புறவேற்றுமை வடிவங்களை கொண்ட அலோகம் கார்பன். கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் ஆஸ்டடைன். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட். பொதுவாக அலோகங்கள் மின்சாரத்தை கடத்துவதில்லை, ஆனால் கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். நண்பர்களே, எனவேதான் கிராஃபைட்டாலான பென்சிலை வீட்டில் உள்ள அந்த மின்சார பிளக்குகளில் சொருவினால் மின்சாரம் நம் மீது பாயும் என்பதனால் அதனை செய்யக்கூடாது என்பார்கள். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகமுள்ள அலோகம் சிலிகான். நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் ஹைட்ரஜன். பொதுவாக அலோகங்கள் எதிர்மின் வாயில் விடுபடும், ஆனால் ஹைட்ரஜன் மட்டும் நேர்மின் வாயில் வெளியிடும். ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் செலினியம். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன். தொல்பொருள்களின் வயது கணக்கிட உதவுவது கார்பன். எனவேதான் கார்பன் வயது கணிப்பு என்று கூறுவார்கள். ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது அயோடின். நண்பர்களே, நாம் இன்று அலோகங்கள் பற்றிய பல்வேறு பண்புகளையும் தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். எங்கள் சேனல் பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.